வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் சீரீஸ் வெப்சைட்டில் டிஜிட்டலுக்குரிய ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுக்குரிய ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ நம்ம C++ல எப்படி ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக வீடியோக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலைன்னா, அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு க்வெஷ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஆஃப் அ ஸ்டார் கேஸ் விச் இஸ் ஆல்சோ கால்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் படிக்கும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்விட்ச் வந்து சிமிலர் டு வந்து ஸ்டார் கேஸ் ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்டார் கேஸ் ஸ்விட்ச்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் லேருந்து போகும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கலாம். போயிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு வந்து அந்த ஸ்விட்சை வந்து அமர்த்துனீங்கன்னா அந்த லைட் அமர்ந்துடும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே லைட்டுக்கு ரெண்டு ஸ்விட்சு இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஆக்ட் ஆகிறது தான் வந்து எக்ஸ்ஆர் கேட். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இது வந்து ஸ்விட்சுன்னு வச்சுக்குவோம். நம்ம வந்து இது வந்து ஸ்விட்சுன்னு வச்சுக்குவோம். எக்ஸ்ஆர் கேட் கொடுக்குற அவுட்புட் வந்து நம்ம வந்து லைட் எரியுதா ஆன் ஆகுதா அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ ஸ்விட்சு வந்து ஜீரோ அப்படின்னா ஆஃபில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். 1 இருந்தால் ஆனில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி லைட்டு வந்து ஜீரோவில் இருந்துச்சுன்னா லைட் எரியலைன்னு எடுத்துக்குவோம். 1 இருந்துச்சுன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ ரெண்டு சுவிட்சும் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சுவிட்சுன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். ஸோ ரெண்டு சுவிட்சும் அமர்ந்துருக்கும் போது லைட் எரியாது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா இந்த லைட் எரியும். ஸோ அதுதான் 1 கொடுத்துருக்கு இங்கே. ஸோ அதே மாதிரி வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மட்டுமே வந்து அந்த சுவிட்சை போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் போது அந்த லைட் எரியும். அதே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் திருப்பி அந்த சுவிட்சை ஆன் பண்ணாங்கன்னா எரிஞ்சிட்ருக்க லைட்டு பார்த்திங்கன்னா அமர்ந்துடும். ஸோ அதை தான் வந்து இங்கே ஜீரோன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இது எக்ஸாக்டாக வந்து எக்ஸாரோட ட்ரூத் டேபிளில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதுக்குரிய ஆப்ரேஷன் வந்து எக்ஸார் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். ஓகே, த பிலோ காம்பினேட்டோரியல் சர்க்யூட் இஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கு இன்புட்டை வந்து பபுள் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இன்புட்டை வந்து பபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பபுள்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பபுள் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதோட எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்புட்டில் வந்து நெகேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தா ஆன்சர் வந்துடும். இப்போ கொடுத்துருக்க கேட் என்ன கேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க கேட் வந்து நார் கேட்டு. ஸோ நார் கேட்டை எப்படி எழுதலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார் கேட்டை நம்ம இப்படியும் எழுதலாம், ஆர் போட்டு ஒரு நாட். ஸோ ஏ ப்ளஸ் பி, இதுதான் வந்து ஆர் கேட். ஸோ மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா நார் கேட். ஸோ ஓகேங்களா? ஸோ இதோட இன்புட் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட இன்புட்டை வந்து நெகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்புட்டை வந்து ஏ பார் பி பார் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி சால்வ் பண்ணணும், நம்ம வந்து டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து டிமார்கன்ஸ் லா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து இங்கே வந்து அண்டா மாறிடும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அண்டா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பார் வந்து இந்த ஏக்கும் கண்டினியூ ஆகும், பிக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ ஆல்ரெடி பூலியன் அல்ஜிப்ரால பார்த்த மாதிரி ஏ டபுள் டேஷ் இருந்துச்சுன்னா ஏன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இதோட வேல்யூ வந்து இது. ஸோ இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது இஸ் ஈக்குவல் டு ஏ அண்டு பி. ஸோ அண்டு கேட்டோட ரெப்ரசன்டேஷன் தான் இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், நம்ம டெஸ்ட் சீரீஸில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனையும் நான் வந்து ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ண பிறகு ஆன்சர்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ பபிள்டு நார் கேட் என்ன பண்ணும், அதாவது ரெண்டு இன்புட்டையும் பபிள் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த கேட் வந்து என்னவாக மாறும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கேட் வந்து அண்டு கேட்டாக மாறும். ஸோ அதே மாதிரி பபிள்டு நான்டு கேட் வந்து என்ன மாறும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர் கேட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போன வாட்டி
போன கொஷனுக்கு பண்ண மாதிரியே வந்து நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணலாம், அண்டு கேட்டுக்கு எப்படி ஆர் கேட்டாக மாறுதுன்னு சொல்லி. ஸோ இதையும் இது ரெண்டும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ தேர்ட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் இன்புட்டை மட்டும் வந்து பபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ அண்டு கேட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டு வந்து ஸோ இது வந்து நான் கேட். ஸோ நான் கேட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ அண்டு பி போட்டுட்டு மேலே ஒரு பார் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்படி யூஸ்வலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பியில் மட்டும்தான் நாட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பியில் ஒரு நாட் இருக்குது, ஸோ அதை நாட்டாக நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது மாதிரியே வந்து டிமர்கன்ஸ்லோ அப்ளை பண்ணோம்னா ஸோ இந்த இது வந்து ப்ளஸ் ஆகிரும். ஸோ இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பி டபுள் பார் வரும், இங்கே வந்து வெறும் ஏ பார் தான் வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம், இது இங்கே வந்து வெறும் ஏ பார் தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டபுள் பார் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஏ பார் ப்ளஸ் பி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏக்கு வந்து பார் இருக்குது, இது வந்து ஆர் கேட். ஸோ ஆர் தான் இங்கே வந்திருக்கு நமக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் தான் வந்திருக்கு. ஸோ இதோட எக்ஸ்ப்ரெஷன் ஒரு சைடு மட்டும் பபுள் பண்ணால் வந்து அந்த பபுள் வந்து ஃப்ளிப் ஆகுது. ஸோ அண்டு இருந்துச்சுன்னா நாண்டு இருந்துச்சுன்னா ஆர் ஆகும். ஸோ நார் இருந்துச்சுன்னா ஆண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு பபுள் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி தான் நார் கேட் இருக்குது. ஸோ அண்டு கேட்டில் ரெண்டையுமே பபுள் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ரைட் சைட்லேருந்து போகிறேன். ஃபஸ்ட்டு நார் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன் இங்கே எழுதியிருக்கேன், ஏ ப்ளஸ் பி, ஓகேங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி பார், அதுதான் வந்து நார் கேட்டோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதில் அப்படியே டிமர்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஏ பார் டாட் பி பார்னு வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓ இங்கே சிடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து ஏபின்னு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சிங்கிள் இன்புட்டை ஈஸியாக வந்து நீங்கள் நம்ம தேர்டு பார்த்த மாதிரி இந்த இது மாதிரி வந்து உங்களால் கம்ப்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த டயக்ராம்ஸை எல்லாம் ஃபுல்லாக இது ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இதை மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து டிமர்கன்ஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு வேறு நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் பை அ 8-bit அன்சைன்டு நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து 8-bits இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எனி என் பிட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் 0 to 2 to the power n - 1, அதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 to the power 8 என்ன, 2 to the power 8 வந்து 256. ஸோ 0 to 255 வரைக்கும் அந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ யா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து லைக் அன்சைன்டு நம்பருக்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்து இது பண்ண முடியும். ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தென் நெகட்டிவ் நம்பர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சைன்ட் மேக்னிடியூட் ஃபார்ம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம். ஆக்சுவலாக இந்த எல்லா மெத்தடை வச்சுமே வந்து நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து சொல்ல முடியும். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆன்சரை பார்த்த உடனே நீங்கள் வந்து டிக் பண்ணிடக்கூடாது. இதுக்கு தான் வந்து ஆன்சர் பண்ணும்போது எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, எனி கிவன் பூலியன் சர்க்கியூட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் கேட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டிஜிட்டலில். யூனிவர்சல் கேட்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு யூனிவர்சல் கேட்ஸ், அதாவது நாண்டு நாரு யூனிவர்சல் கேட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சே வந்து நம்ம வந்து எந்த ஒரு சர்க்கியூட் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் வெறுமனை நாண்டை வச்சே வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஒரு சர்க்கியூட் கொடுத்தாலும் வெறுமனை நாரை வச்சே வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து வெறும் ஆப்ஷனில் என்னென்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா நார் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்.
Okay, the range of numbers that can be stored by a 8-bit signed number using 2's complement form அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வந்து கிவன் பிட்ஸ் வந்து ஃபார் என் பிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடய ரேஞ்ச் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ ரேஞ்ச் எப்படி கேல்குலேட் பண்ணால் -2 to the power n-1 -1 வரைக்கும் அந்த வேல்யூஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 to the power 7 வந்து -128. ஸோ வந்து இட்ஸ் மைனஸ் ஆஃப். ஸோ வந்து -128 127 வரைக்கும் இந்த வந்து 8-bit எரிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கொஷினை வந்து குயிக்காக சால்வ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஓகே, வாட் இஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூ வந்து அதோட பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து ஹெக்சாடெசிமலில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆக்டலில் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல இருக்க நம்பரும் இந்த இடத்துல இருக்க நம்பரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஹெக்ஸாடெசிமல் நம்பரை டக்குன்னு குயிக்காக வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா அதுக்கு அதிலிருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்து நம்ம வந்து 8421 கோடில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 8421 கோடில் என்ன வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8+1 வந்து 9. ஸோ வந்து 1001. ஸோ சிக்கு வந்து 12. ஸோ அதனால் வந்து 84 இருந்தால் போதும். ஸோ அதை வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி 2க்கு 0010, அதே மாதிரி 1க்கு 001. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். எழுதிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஹெக்ஸாடெசிமல்னால நம்ம வந்து 44 குரூப் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து 33 குரூப் பண்ணோம்னா 33 குரூப் பண்ணிவிட்டு அதோட டெசிமல் வேல்யூ எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ஆக்டலுக்குரிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 001 வந்து 1, அதே மாதிரி இதுக்கு 001 வந்து 1. ஸோ 011 என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 011 வந்து 3. ஸோ அதுக்குரிய வேல்யூ 3. ஸோ இது வந்து 001, அதுக்கும் 1. ஸோ இதுக்கும் வந்து 001 வந்து 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டிஜிட் என்ன இந்த டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 3 and 1 தான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகே ஓகே, இது அவுட்புட் ஆஃப் த பிலோ சர்க்யூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நமக்கு தெரியும் நாண்டும் நாரும் வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு. ஸோ நாண்டை வச்சு எப்படி வந்து நாட் கேட் தயாரிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு இன்புட்டையுமே ஒரே இதாக ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தோம்னா இந்த கேட் வந்து இந்த கேட் இப்போ இங்கே எழுதியிருக்க கேட் வந்து இட்ஸ் ஈக்குவலன்ட் டு நாட் கேட். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் டு நாட் கேட். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து இங்கே இந்த கேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேட் வந்து நாண்ட் கேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாண்ட் கேட். ஸோ இது வந்து இப்போ நாட் கேட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ நாட் கேட்டாக ஆக்ட் ஆக போச்சுன்னா என்ன, இங்கே ஆல்ரெடி ஒரு நாட் கேட் இருக்குது. இந்த பபிள் இஸ் நத்திங் பட் அ நாட் கேட். ஸோ அந்த நாட்டும் இந்த நாட்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதை இப்படியும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ப்ரெஷன் எழுதியும் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எழுதி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாண்ட் கேட்டை நீங்கள் எழுதுங்க. ஸோ நாண்ட் கேட் எப்படி எழுதுவீங்க, ஏ டாட் பி பார்னு போடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு நாட் கேட் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் கேட் இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு பார். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏ டபுள் பார் இருந்துச்சுன்னா அது வந்து ஏ டைரெக்டாக தெரியும் நமக்கு வந்து பூலியன் அல்ஜிப்ரால இருந்து. ஸோ இது வந்து இந்த ரெண்டு பாரும் கேன்சல் ஆகி ஏ டாட் பின்னு வந்துடும். ஸோ ஏ டாட் பி இஸ் நத்திங் பட் அண்ட் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ட் மீனிங் ஆஃப் பிலோ சர்க்யூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நார் கேட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் தான், நார் கேட்டை வச்சு எப்படி நாட் கேட் தயாரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட்டையும் ஒரே வேல்யூவாக கொடுத்தாங்கன்னா இந்த கேட் வந்து நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த கேட் வந்து இப்போ நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும்.
ஸோ இதில் ஏன்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா இங்கே வெளியில் வர்றது ஏ பார்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நாட் கேட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸாக பண்ண மாதிரி நார்க்குரிய ஆப்ரேஷனை நான் எழுதியிருக்கேன். ஸோ நார்க்குரிய ஆப்ரேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பார் வருது, ஓகேங்களா? ஸோ இந்த நாட் கேட் இந்த ஆப்ரேஷன்னால் ஒரு நாட் கேட் வருது. ஸோ அதுக்கு இன்னொரு பார்னு போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு பாரும் கேன்சல் அவுட் ஆகி ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஏ ப்ளஸ் பி இஸ் நத்திங் பட் ஆர் கேட், ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரியும் கேட்கலாம். ஹவு வில் யூ ரெப்ரசன்ட் ஆர் கேட் வித் நார் கேட் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ஆன்சர்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ வெறுமனை நார் கேட்டை வச்சு எப்படி ஆர் எடுத்துகிட்டு வர்றது இந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த சர்க்யூட் தான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். இதான் வந்து ஃபைனல் கொஷின். ஸோ ஹவு மெனி பிட்ஸ் ஆர் நீடட் அட்லீஸ்ட் டு ரெப்ரசன்ட் அ டெசிமல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்லைட்லி ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதை வந்து அன்சைன்டு நம்பர்னு எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் வந்து சிம்பிள். ஸோ அன்சைன் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சீல் ஆஃப் லாக் டு தி பவர் வாட் எவர் கிவன். ஸோ இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீல் ஆஃப் வாட் எவர் கிவன் நம்பர், அதாவது இந்த இடத்துல சீல் ஆஃப் லாக் என்னன்னு போடணும். ஸோ இந்த இடத்துல என் வந்து 2047, அதனால் வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு லாக் கண்டுபிடிக்கிறது நமக்கு கால்குலேட்டர் இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டூ டு தி பவரை வந்து வரிசையாக ஸ்கேலிங்கில் எழுதிக்கலாம். ஸோ எழுதிக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 3 பிட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஸ்டோர் பண்ணலாம்? 2 to the power 3 என்னது 8. ஸோ டோட்டல் வந்து 8 டிஜிட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம், 8 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். எதுலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 0 to 7 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து 1 மைனஸாக தான் இருக்கும். ஸோ 0 to 7 ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி 5 பிட்ஸ் கொடுத்தாங்கன்னா மொத்தம் 32 பிட்ஸ் இருக்கும், 32 டிஜிட்ஸ், 32 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 to 31 வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 11 பிட்ஸ் இருக்கும்போது தான் வந்து 0 to 247 நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம நம்பர் வந்து இது தான். ஸோ 247 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 11 பிட்ஸ் தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கொடுத்த வேல்யூ வந்து ஆல்ரெடி அதோடய ரேஞ்சோட லாஸ்ட் டிஜிட் இருந்தனால நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட்டோம். ஒருவேளை சம்திங் லைக் 1011 அப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 1011 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 9க்கும் 10க்கும், அதாவது 2 to the power 9க்கும் 2 to the power 10க்கும் நடுவில் வருது, ஓகேங்களா? ஸோ 2 to the power 9 என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 512. ஸோ 2 to the power 10 வந்து 1024. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துச்சுன்னா, ஸோ அதோடய சீல் தான் பார்க்கணும். ஸோ அதோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இது தான் வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் நீடட், ஓகேங்களா? ஸோ ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 2047 வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்? ஸோ 2047 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.